ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்பி வந்தவரை கைவிடாத சாய்பாபா. நாள்தோறும் தன்னோட பக்தர்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்திட்டுருக்க சாய்பாபா, உங்களோட வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயம் சாயோட அற்புதங்கள் தொடரும். ஆவணி மாதம் முடிவில் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இந்த ஆவணி மாதம் முழுவதும் நம்ம சாய் குடும்பத்துக்கு சாய் எவ்வளவோ நல்ல விஷயங்களை நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. ஏன் நமக்கும் தான் எத்தனையோ வகையில் நமக்கு வந்து தைரியத்தை வந்து கொடுத்துருக்காரு, பக்க பலமாக நின்றுருக்காரு. பிறகு இருக்கிற இந்த புதிய மாதம் புரட்டாசி மாதமும் நம்ம வாழ்க்கைக்கு சாய் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த நடந்து முடிந்திருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் மட்டும் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய திருமண நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மட்டும் எனக்கு தெரிய வந்தது மட்டும் பார்த்திங்கன்னா, நம்ம சாய் குடும்பத்தில் 10க்கும் மேற்பட்டவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமண அழைப்பிதழ்கள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 10 வந்திருக்கு. இன்றைக்கி மட்டும், அதாவது இன்றைக்கி இந்த பதிவு பேசிகிட்டு இருக்க இந்த 15ஆம் தேதி மட்டுமே நம்ம சாய் குடும்பத்தில் 3 பேருக்கு வந்து திருமணம் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தை வரமும் ஒரு 2 பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு சாய் வந்து குழந்தை வரம் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் பிறக்க இருக்கிற இந்த புரட்டாசி மாதத்துலேயும் நிறைய நல்ல விஷயங்களை சாய் கொண்டுட்டு வர போகிறாரு. ஆபத்தில் இருக்கவங்கள மீட்டு கொண்டுட்டு வர போகிறாரு நம்மளோட சாய். எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பும் வந்து கடந்த மாதத்தில் வந்து கிடச்சிது, நல்ல இடத்துல வேலை. அப்புறம் ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நல்ல விஷயங்கள் காதுக்கு வந்து வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கும் சாய் வந்து உறுதுணையாக பக்க பலமாக நின்னார். ஒரு சில கஷ்டப்படுறவங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து அவங்கள மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு, வாழ வைத்துக்கிட்டு இருக்காரு. இனிமேல் நல்லதாக நடக்குங்கிற தைரியத்தையும் சாய் வந்து கொடுத்து இந்த கால சூழ்நிலையை, அதாவது இந்த கஷ்டமான கால சூழ்நிலையை கடந்து வருவதற்கு வந்து உதவியும் செய்தார். அப்படிப்பட்ட சாய்பாபாவுக்கு நன்றி கூறி இந்த பிறகு இருக்கிற புரட்டாசி மாதத்தை வரவேற்போம். சாயோட அனுகூலத்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம ஆத்மார்த்தமாக ஷீரடிக்கு, அதாவது ஒவ்வொரு முறையும் நான் ஷீரடி போகும்போது ஆத்மார்த்தமாக என் கூட நீங்களும் சேர்ந்து பயணம் செய்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஜூலை மாதம் வந்து போனோம், குரு பூர்ணிமா டைமில் வந்து போனது. அதுக்கப்புறம் போய் 3 மாதம் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஷீரடிக்கு போய். எப்படா ஷீரடிக்கு திரும்பி போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 108 நாள் பாராயணம் வந்து முடியும் தருவாயில் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 102வது நாள் பாராயணத்தில் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். இன்னும் 6 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. 108வது நாள் பாராயணம் வந்து வரப்போதுச்சு. சாய்நாத சவணமும் சரி, இப்போ அதுக்கு 108வது நாளுக்கு அங்கே போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒன்றுனா, ட்ரெயினில் போகிறதா இருந்தால் போகிறதுக்கு 2 நாள் பயணம் ட்ரெயினில், வர்றதுக்கு 2 நாள் பயணம் ட்ரெயினில். என்னோடய உடல்நிலை வந்து சரியில்லாத காரணத்தால் ட்ரெயினில் வந்து 4 நாள் தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா போகிறதுக்கு மட்டும் 2 நாள் ஆகிடுது, வர்றதுக்கு 2 நாள் ஆகுது. சரி, ஃப்ளைட்டில் போகலானாலும் ஃப்ளைட் சார்ஜும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்னென்னா அடுத்த மாதமே, அடுத்த மாதம் 12ஆம் தேதினு நினைக்கிறேன், அக்டோபர் 12ஆம் தேதியே வந்து பாபாவோட மகா சமாதி நாள் விஜயதசமி அன்னைக்கு வரும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விஜயதசமி 12ஆம் தேதி வருது, அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. இப்போ இதுக்கு போனால் அதுக்கும் போகணும், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். இப்போ 2 முறை போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி செலவுகள்லாம் ஆகும். அதான் பார்த்து பாபா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியை வந்து காமிப்பார். முடிஞ்ச வரைக்கும் நம்ம 2 முறையும் போயிட்டு வரணும் தான் ஆசை. ஏன்னா 108 நாள் பாராயணம் வந்து அங்கே போய் நம்ம 108 தேங்காய்கள் வந்து துணிக்கு சமர்ப்பித்து நம்மளோட 108 நாள் பாராயணத்தை முடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் முயற்சி பண்ணுறேன், என்னோடய உடல்நிலையும்
அப்புறம் பொருளாதார நிலையும் வந்து சரியாக ஒத்து வந்துச்சுன்னா நம்ம போவோம், அப்படி இல்லைன்னா ஆத்மார்த்தமாக நம்ம இங்கே வீட்டிலேருந்தே சாமி கும்பிட்டுக்கலாம். முடியாத பட்சத்தில் நம்ம அடுத்த மாதம் வந்து இந்த விஜயதசமி பாபாவோட சமாதி நாள் அன்னைக்கு அங்கே போயிட்டு வரலாம். ஏன்னா போன வருஷம் விஜயதசமிக்கு போக முடியல, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு அங்கே வந்து போனோம். இல்லை முடிஞ்சால் இன்னும் ஒரு 6 நாளில் நம்ம இந்த 108வது நாள் பாராயணத்துக்கும் ஷிரடிக்கு போயிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த மாதம் 12ஆம் தேதியும் இன்னொரு முறையும் நம்ம ஷிரடிக்கு போயிட்டு வரலாம். எதாக இருந்தாலும் பாபா பார்த்துக்குவார். ஏன்னா நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டோம், எவ்வளோ கோவில் தரிசனத்துக்கெலாம் போயிட்டு வந்தோம், எல்லாத்துக்கும் பாபா தான் ஒவ்வொரு முறையும் வந்து உதவி செய்தார். அதே மாதிரி பாபா வந்து உதவி செய்து நமக்கு மனதைரியம், உடல் ஆரோக்கியம், பொருளாதார தேவைகள் இது எல்லாத்தையும் சரி செய்து கொடுத்து நம்மளை வந்து அனுப்பி வைப்பார், கூட்டிகிட்டு போவார். அனுப்பி வைப்பாருங்கிறத விட கூட்டிகிட்டு போவார், அவரோட வீட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவார். நம்புவோம், எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம அனைவரோட பக்தியும் இதில் இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் அப்படின்னா நினச்ச டைமில் என்னால் போக முடியாது. உங்களோட பக்தியும் கலந்து இருக்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ கோயில்களுக்கு போக முடிஞ்சது, இனிமேலும் போகவும் முடியும். பார்ப்போம் பாபா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு. எல்லாமே அவரோட ஆணைப்படி தானே நடந்துகிட்ருக்கு. எல்லாமே அவரோட கட்டளைப்படி, அவரோட வழிகாட்டுதல்படி நல்லபடியாக நடக்கும். பாபாவோட அதிசயங்களும் அற்புதங்களும் தொடரும். நம்ம எல்லாரும் நம்பிக்கையோடு ஒன்றா இணைந்திருப்போம். ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி பாராயணத்தை தயவு செய்து எல்லோரும் வந்து அந்த பாராயணத்தில் கலந்துக்கணும். அதுக்காக தான் சாய் ஃபேமிலி சேனலில் கூட போடாமல் நம்ம இப்போ சாய் மோட்டிவேஷன் சேனல்லே வந்து காலையில் 6 மணிக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. சாயோட அருளும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த ஆவணி மாதத்தில் நிறைய குடும்பங்களில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து நடந்தது. அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் இந்த பிறக்க இருக்கிற புரட்டாசி மாதத்துலேயும் வந்து நிகழும். அற்புதமான ஒரு மாதமாக அமையும். எல்லாரும் புரட்டாசி விரதம் இருப்பதுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. பெருமாளை வழிபடுறவங்க எல்லாரும் புரட்டாசி மாதத்துக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. நமக்கு எப்பொழுதும் வந்து பெருமாளோட அனுகிரகம் எப்பொழுதுமே உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம 108 திவ்ய தேசங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கோம். யாரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம். சாய் நம்மளோட குரு நம்மளை செய்ய வைத்தார், நம்ம கூட துணையாக வந்தார். அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து நடந்தது. ஏதோ கனவு மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. யாராலையும் சரி நினச்சா பிரமிப்பாக இருக்குது. நானாக இவ்வளோ கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் நம்ம சேனலில் இவ்வளோ வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோமா, இத்தனை முக்கியமான சீர்த்திரங்களை நம்ம வந்து காமிச்சிருக்கோமா மக்களுக்குன்னு திரும்பி பார்த்தா பிரமிப்பாக இருக்கு. இது எல்லாமே சாத்தியமானது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நமக்கு வந்து ஒரு தைரியம் வருது. ஏன்னா இவ்வளோ விஷயத்தை செய்து கொடுத்த பாபா நமக்கு எப்பொழுதும் நம்ம கூட துணையாக இருக்கார். அது எல்லாமே வரப்போகிற காலங்களையும் தொடரும். பாபாவின் அதிசயங்களும் அற்புதங்களும் தொடரும். நம்ம எல்லாரும் நம்பிக்கையோடு இருப்போம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதிர்மறை சிந்தனைகள் மட்டும் வேணாம், நேர்மறை சிந்தனைகளோடு இருப்போம். உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம சக்திக்கு உட்பட்ட வரைக்கே நம்ம தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம எதுக்காக ஆசைப்படுறோமோ அதற்கான தகுதியையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும். எதிர்காலத்திற்கு நம்ம எதுக்காக வந்து ஆசைப்படுறோமோ அது வந்து சிறந்ததாக இருந்திருக்கணும். எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கணும். ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷத்திற்காக எதிர்கால வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கேள்விக்குறி ஆக்கிடக்கூடாது. அதற்காக எதற்காக ஆசைப்பட்டாலும் அது நம்மளோட எதிர்காலத்திற்கு நல்லதாங்கிறத பார்த்து சிந்தித்து முடிவெடுத்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்மளோட சாய் நமக்கு வழிகாட்டியாக ஒரு குருவாக ஒரு கடவுளாக நம்ம கூடவே பயணம் செய்து எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடத்தி கொடுப்பார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம், சந்தேகமும் வேண்டாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம்.
பாபாவை நம்புகிறவங்களுக்கு நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும், கண்டிப்பாக நமக்கும் நல்லது தான் நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.